வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்னைக்கு புது வரவாக வந்திருக்கக்கூடிய வாராகி அம்மன் விக்கிரகங்கள், அப்புறம் காமதேனு, இது எல்லாமே பஞ்சலோகத்தில் இப்போ நம்ம கடைக்கு புதுசாக வந்திருக்கு. பாவை விளக்கு கூட ஒரு அடியில் வந்து பஞ்சலோகத்தில் வந்திருக்கு. அதை எல்லாத்தையுமே நாம் இப்போ பார்க்கலாம். நாம் இன்றைக்கி இங்கே பார்க்க இருக்கக்கூடிய இந்த விக்கிரகங்களாக இருக்கட்டும், பாவை விளக்காக இருக்கட்டும், காமதேனு, கற்பக விருட்சத்தோடு இருக்கக்கூடிய இந்த காமதேனு, எல்லாமே வந்து நம்மளோட விளக்குக்கடை.com வெப்சைட்டில் பஞ்சலோக ஐடல் அப்படின்னு சொல்லி ஒரு தனி கேட்டகரியே இருக்குது. அதில் நீங்கள் அதோடய விலை எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம விலாவாரியாக பார்க்கலாம். தொடர்ந்து நாம் பதிவுகள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நிறைய பேர் இப்போ கடைக்கு வர்றவங்க வந்து, நான் அந்த தீபாவளிக்குள்ளே வாராகி அம்மன் வாங்கணும்னு நினைக்கிறேன், ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்குறோம் இந்த தீபாவளிக்குள்ளே வாங்கணும், ஏதாவது ஒரு பர்டிகுலர் டே அல்லது வர்ற பஞ்சமிக்குள்ளே நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேவை வந்து நம்ம வச்சுட்டு அதுக்காக வந்து நம்ம வாங்கிறதுக்காக நிறைய பேர் வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து தீபாவளிக்குள்ளே வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக வாங்கலாம். பஞ்சலோகத்தில் வந்து எப்போதுமே வந்து எல்லாமே நம்ம ரெடிமேடாக வச்சுக்கிறதில்ல. ஒரு செலவு வந்து நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் இப்போது நம்ம கடையில் தயார் நிலையில் இருக்கக்கூடிய வாராகி அம்மன் எல்லாமே பார்க்க போகிறோம். வாராகி அம்மன் அப்படின்னோடனே எனக்கு எங்களோட குருஜி சொன்ன ஒரு வார்த்தை தான் ஞாபகம் வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா சாமியுமே நம்ம இதுக்கு முன்னாடியும் கும்பிட்டுருக்குறோம், இப்போவும் கும்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் இந்த வாராகி அம்மன் வந்து 2018 அப்புறம்தான் நம்ம வந்து நிறைய பேர் வந்து வாராகி அம்மனை கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இது வாராகி யுகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாராகி யுகத்தில் இன்னும் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லா தெய்வங்களையும் நம்ம வந்து படமாக வாங்கி வச்சு தான் வழிபடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் இந்த வாராகி அம்மனை மட்டும் எல்லாருமே, பணம் இருக்கிறவங்க இல்லாதவங்க, பூஜை இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு யாருமே பாரபட்சம் இல்லாமல் உருவமாகவே வாங்கணும், விக்கிரகமாக வாங்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுறாங்க. இது ஒரு பெரிய புரட்சின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் இருக்கக்கூடிய இந்த மெட்டல் மார்க்கெட்டில், அதாவது விக்கிரகங்கள், பஞ்சலோக ஐடல், இது எல்லாமே செய்யக்கூடிய மார்க்கெட்டில், இதை மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு விக்கிரகம் வந்து, வாராகி அம்மனோட விக்கிரகம் தான் வந்து இவ்வளோ அளவுக்கு வந்து உற்பத்தி ஆகுது. அத்தனை பேர் வீட்டுக்கும் அந்த அம்பாள் போகிறா, உருவமாகவே போகிறா. அவளை நம்ம தொட்டு, அவளை நம்ம அபிஷேகம் பண்ணி, நம்ம வந்து நம்ம அம்மாட்ட பழகிற மாதிரி அவகிட்ட நம்மளோட கோரிக்கையை வைக்கிறதுக்கு வசதியாக வந்து உருவமாகவே வர்ற, இது வந்து ஒரு பெரிய புரட்சின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி மெட்டல் மார்க்கெட்டில் இப்படி ஒரே ஒரு அம்மனோட விக்கிரகம் வந்து இவ்வளவு தூரம் தயாரானதாக சரித்திரமே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய புரட்சியவே வாராகி அம்மன் ஏற்படுத்திகிட்ருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. நாம் இப்போது பார்த்துட்ருக்கிற இந்த வாராகி அம்மன் வந்து 12 inch உயரம் உள்ள வாராகி அம்மன். அவங்களோட அழகை வந்து அப்படியே பாதத்திலிருந்து நம்ம பார்த்துட்டு வரலாம். தாமரை பூ வந்து அந்த பாதத்தை தாங்கி இருக்குது. அம்பாளோட அந்த ஆடை ஆபரணம் எல்லாம் பார்த்தோன்னா கூட அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஒர்க்காக இருக்கட்டும், அது எல்லாமே பார்த்திங்கன்னா தத்ரூபமாக அம்பாள் உட்கார்ந்துருக்கிற மாதிரி, அந்த புடவை வந்து விரிஞ்சி கிடக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. 8 கையோடு அம்பாள் இருக்கா, அவ்வளோ அழகாக 8 கையோடு இருக்காங்க. மேலே வந்து ஒரு அதுக்கு அம்பாளுக்கு கிரீடத்துக்கு மேலேயும் வந்து ஒரு அழகாக ஒரு சூரியன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுவுமே இன்னும் அழகாக இருக்குது. இந்த வராகி அம்மனோட உயரம் 12 inch. விலையெல்லாம் நீங்கள் ஒரே ஒரு கிளிக்கில் பார்த்துக்க முடியும். நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்குறது வீட்டில் 6.5 inch வச்சுக்கிற, 6 inch வச்சுக்கிற மாதிரி உள்ள வாராகி அம்மன், 8 கையோடு இருக்கக்கூடிய வாராகி அம்மன். இந்த விக்கிரகம் நாங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருக்கிறோம். அதே மாதிரி 4.5 inch இப்போது 8 கையோட வாராகி அம்மன் வந்திருக்காங்க. அவ்வளோ அழகாக சின்ன சைஸில், ஏன்னா ஒரு சில பேர் எங்களுக்கு சின்ன சைஸே போதும், ஆனால் எங்களுக்கு பஞ்சலோகத்தில் தான் வேணும் அப்படின்வாங்க. ஸோ அவங்களுக்காகவே இது வந்து தயாராக இருக்குது. 4.5 inch இருக்கக்கூடிய வாராகி அம்மன்.
இந்த மாதிரி பிரித்தியங்கரா தேவி, இவங்களும் 6-6.5 இன்ச் இருக்கக்கூடிய பிரித்தியங்கரா தேவி சிங்கம் மேலே உட்கார்ந்துருக்காங்க. ஒரு சில பேர் கமெண்டில் கேட்குறீங்க பிரித்தியங்கராவை பற்றி தனி பதிவே போடுங்கன்னு, கண்டிப்பாக அதை விரைவில் பண்ணுறேன். இது 6 இன்ச் உயரம் இருக்கக்கூடிய பிரித்தியங்கரா தேவி. அது மாதிரி இந்த வாராகி அம்மன் 7 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய வாராகி அம்மன். திருவாச்சி எதுவுமே கிடையாது, அப்படியே அம்பாள் தனியாக அப்படியே உட்கார்ந்துருக்குறா. தாமரை பீடம், அந்த புடவை மடிப்பு எல்லாமே இதுலேயும் உங்களுக்கு அவ்வளோ அம்சமாக அழகாக வந்திருக்கு. அது மாதிரி இப்போது காமதேனு கற்பக விருட்சத்தோடு இருக்கக்கூடிய பஞ்சலோக விக்கிரகம் இது. ஏன்னா எல்லாரும் கேட்குறது என்ன அப்படின்னா, அந்த காமதேனு வந்து கண்ணுக்குட்டி வந்து மடியில் வாய் வச்சுருக்கணும் அப்படின்னு தான் கேட்குறீங்க. அது வந்து பஞ்சலோகத்தில் அவங்க கரெக்டாக செஞ்சு நம்மளுக்கு வந்துடும். ஸோ இது வந்து கற்பக விருட்சத்தோடு இருக்கக்கூடிய காமதேனோ. இந்த மரத்தை நம்ம தனியாக கலட்டிக்கவும் முடியும். ஒரு அபிஷேகம் பண்ணுறோம், ஒரு வாஷ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அழகாக இதை வந்து வாஷ் பண்ணிக்கவும் முடியும். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது பாவை விளக்கு. இந்த பாவை விளக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் பஞ்சலோகத்தில் நம்ம கடைக்கு வந்திருக்கு. அவ்வளோ அழகாக நெற்றி தெலகத்திலிருந்து அந்த மூக்கு எல்லாம் அவ்வளோ ஷார்ப்பாக அழகாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பேர் அப்படின்றதுனால இந்த பக்கம் நம்மளுக்கு கிளி வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட பேரையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆப்போசிட் ஆப்போசிட்டாக கிளியை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது பஞ்சலோகத்தில் தான் இந்த மாதிரி அழகாக நம்மளுக்கு வருது. இந்த பாவை நாச்சியார், அது மாதிரி பாவை விளக்கு, இது எல்லாமே சொல்கிறோம் இல்லையா. இது நல்ல ஹெவி, ஏன்னா நம்மளுக்கு பஞ்சலோகன்றதுனால நல்ல ஹெவியாக இருக்குது. பீடத்துலேயும் வருது. அது மாதிரி அந்த ஆடை பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பாவை விளக்கோட அந்த பாவையோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதுவுமே அவ்வளோ அழகாக இருக்குது. பின்னல் இதெல்லாம் போட்டு ரியலாக ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பஞ்சலோகத்தில் நம்மளோட கடைக்கு வந்திருக்கு. இது வந்து இந்த ஒரு பேர் தான் நாங்கள் வர வச்சோம். ஏன்னா ஒரு சில பேர் கேட்குறாங்க, அதனால் வர வச்சுருக்குறோம். அது மாதிரி இந்த வாராகி அம்மன் பார்த்திங்கன்னா 8 கையோடு ரொம்பவே அழகாக இருக்காங்க. இதுக்கு கீழே வந்து அந்த தாமரை இல்லை, ஆனால் நம்ம இந்த காலுக்கு வந்து அழகாக நம்ம ஒரு சின்ன கொலுசு மாதிரி மணி மாதிரி கட்டி விட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதிரி 8 கையோடு இருக்கிறதுனால ரொம்பவே பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது. மாதிரி இந்த திருவாச்சி எல்லாமே நம்மளால் கலட்டிக்கவும் முடியும். இது எல்லாமே 1 அடி. எனக்கு அலங்காரம் பண்ணணும், நான் சாமியை நல்லா வந்து பூஜை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றவங்க வந்து ரொம்ப ஆசையாக வீட்டுக்கே வந்து இந்த சைஸ் வாங்கிட்டு போகிறாங்க. அவங்க ரெகுலராக பூஜையும் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம இந்த விக்கிரகங்கள் எல்லாமே பார்த்துருக்குறோம். இது எல்லாமே 51 நாளில் செய்யப்பட்டது. நீங்கள் பார்க்கும்போதே அதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டை செக் பண்ணுங்கள், அல்லது நம்மளை வாட்ஸ்அப்பில் இம்மிடியட்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த பதிவு வந்து கொஞ்ச நேரத்திலேயே வந்து இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து வாங்கிடுறாங்க. அப்புறம் உன்னை பார்த்து வச்சுட்டு நான் 10 நாள் கழித்து கால் பண்ணுறேன் அப்படிங்கும்போது திரும்ப உங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வேணும் அப்படின்னா உடனே தொடர்பு கொண்டு அதை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். மீண்டும் இதை மாதிரி ஒரு பயனுள்ள தகவலோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.